வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு தொடர் மழை காரணமாக இன்று மட்டும் ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அப்படின்னு சொல்லி 5 மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு அந்த விடுமுறை தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மழையினால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு இன்று மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ரியலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 100% இது ரியல் நியூஸ் தான். தந்தி டிவியில் போஸ்ட் போட்டிருக்காங்க, தொடர்மழை பள்ளிகளுக்கு விடுமுறை. திருவாரூர், தஞ்சை, திருச்சி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தொடர்மழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர்ஸ், மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வித பள்ளிகளுக்கும் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களையும் மழை காரணமாக பாதிப்பு அதிகமாக இருந்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்டேட், தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் 2 தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்தது. நேற்று கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் போன்ற இடங்களில் பரவலாக மழை பொழிந்தது. நெல்லை மாவட்டத்திலும் 2வது நாளாக கனமழை பெய்தது. பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, நெல்லை சந்திப்பு, சமாதானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. பல இடங்களில் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் மழை நீருடன் கால்வாய் நீரும் சாலைகளில் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. செங்கோட்டை, குற்றாலம், இளஞ்சி, மேக்கரை, புளியரை உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை முதல் இரவு வரை பரவலாக மழை பொழிந்தது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இரவிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது.